ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேனி வந்து வெளியே கூட்டிகிட்டு போக போகிறோம். நான் லீஷெலாம் போடுறதில்ல, அப்படியே தான் கூட்டிகிட்டு போவேன், ஃப்ரீயாக தான் போவேன். பாருங்கள் டேனி, போகலாமா? வெளியே போகலாமடா. என்ன, போகலாமா? வெளியே போகலாமா? இந்த பக்கம் வேறங்கிறப்ப வெளியே போக வேண்டாமா? வா. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு நான் செயின்லாம் போட்டதே இல்லை. சொல்லப்போனால் என்கிட்ட பெல்ட்டே கிடையாது, அவனுக்கு லீஷ் எதுவுமே கிடையாது. ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணும் அப்படின்னாலே தேடிட்டு தான் இருப்போம், எதையாவது ஒன்று போட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக தேடுவோம். மற்றபடி எப்போவுமே வந்து ஃப்ரீயாக தான் இருப்பான். அண்ட் எனக்கு வந்து நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இங்கே இருக்குங்கிறதுனால நான் வந்து செயின் போடவே இல்லை. எல்லாருக்கும் அப்படி இருக்காது. அண்ட் என்ன சொல்கிறது, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் லீஷ் போடாமல் பழக்கினீங்கன்னா நல்லது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அதனால் நான் அவனுக்கு போடுறதே இல்லை, லீஷஸ் போடுறதே இல்லை. பாருங்கள் ஆளை காணோம் காணுங்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, கண்ணுக்கே தெரியல. வருவான் பாருங்க. ஆனால் என்ன சொல்கிறது, அவனே போயிடுவான், அவனே வந்துடுவான். நம்ம வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. பட் ஆனால் வேறு டாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். வந்துட்டு நம்ம கண் மறைவுக்கு எங்கேயுமே போக மாட்டான். மயில் நிற்கிறது இங்கே நிறைய மயில் வரும். ஓடுது பாருங்க, ஓடுது பாருங்க. அதே மாதிரி அந்த இதையெல்லாம் துரத்துறது பிடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டான். சும்மா விளையாடுவான், மற்றபடி யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ரைட், வாங்க அங்கே போகக்கூடாது, வராங்க. ஓ, அங்கே போ. நம்ம சொன்னதை கேட்டுக்குவோம் அப்படியே. நம்ம வந்து ரொம்ப மிரட்டணும் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே பாருங்க மயில் கூட்டமாக இருக்கு. மாடுக்கிட்ட விளையாட போவான், பட் ஆனால் அது கொஞ்சம் இது பண்ணிச்சுன்னா ஓடிடுவான், ஓடி வந்துடுவான். வளர்த்துறவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சு ஃப்ரீயாக விட்டு வளர்த்துங்க, அதுதான் டாக்ஸுக்கும் பிடிக்கும். நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சுப்போம், இல்லைன்னா புரிஞ்சிக்கிறது கஷ்டம். டேனி வாங்க, வரேங்க, வா போலவா. பாருங்க அவ்வளோ தூரம் போயிட்டான், நான் இங்கிருந்து கூப்பிட்டோன்னு வரான். பாருங்க போக மாட்டான், அதை தாண்டி போக மாட்டான். வாடா போலாவா.
அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துங்க. எல்லாருமே வெளியே கட்டி போட்டு தான் வளர்த்தணும் அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் வெளியே கட்டி போட்டு வளர்த்துறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பான விஷயம். ஏன்னா அது அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு உயிர் தான் அப்படி நினைக்கணும். டேனி செய்யக்கூடாது வா பார்த்தீங்களா, மாற்றிக்கிட்ட போவோம் ஆனால் வந்துடுவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் யாரையும் எந்த இதுவும் பண்ண மாட்டான், அவன் பாட்டுக்கு போவான் அவன் பாட்டுக்கு வருவான். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.